வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கணித பகுதியில் முழுமையான மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு டே 8. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9/12/2023 அன்று நடந்த உதவி ஆராய்ச்சியாளர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேர்வு நடந்திருக்குப்பா. நேற்று ஒன்று பார்த்தோம் மாஸ் இன்டர்வியூவர், இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா உதவி ஆராய்ச்சியில். ஸோ 2 தேர்வு பார்த்தோன்னா இந்த 9/12 நடந்திருக்கு. இப்போ மாஸ் இன்டர்வியூ ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ இந்த தேர்வையும் பாருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரி கேட்டால் மாதிரி கணித பகுதியில். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 60 நாட்களுங்கிறது 60 நாட்களுக்கு மேலே கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸோ அடுத்தது வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் தேர்வில் அறிவிச்சாங்கன்னா அதுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்ட்ரா திரும்பவும் கணித பதிவு போடலாம். ஓகே, அதனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள் சார், கண்டினியூ பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம், நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்முடைய அகாடமியில் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு கணிதத்துக்கு இலவச பயிற்சி வழங்கிட்டுருக்காங்க சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 மாதிரி தேர்வுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தேர்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து லிங்க்கும் கொடுத்துருக்கோம், விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினை பார்த்து பார்த்து ரொம்ப அழுத்து போச்சுப்பா. நீங்களே பாருங்க, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலை எத்தனை நாள்னு முடிப்பார். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் பார்த்து ஆல்ரெடி வந்த கொஸ்டின் மாதிரியே அதை இருக்கு. ஓகே, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஏயும் பியும் சேர்ந்து அப்போ ஏ பிளஸ் பி எத்தனை வேலை முடிக்கிறாங்க, 16 நாள். அடுத்து ஏ மட்டும் எத்தனை நாள், 48 நாள். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, பி எத்தனை நாள் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன நம்பர், 2 நம்பர்ஸ் மெத்தட். 2 நம்பர்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட நம்பரை மேலே பெருக்கணும், 16 × 48 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணால், என் பி மட்டும் கேட்டாங்கன்னா ரெண்டுமே கழிச்சு கீழே போடுவேன், ஏ கேட்டாலும் ரெண்டுமே கழிச்சு கீழே போடுவேன், ஏ பிளஸ் பி கேட்டால் போட்டு கூட்டி போடணும். ஓகேங்களா? அப்போ பி மட்டும் தானே கேட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுமே கழிச்சு போடுவோம். அப்போ 48ல் 16 போச்சுன்னா 32. அப்போ 1 16 16, 2 16 32, 1 2 24 2 48. அப்போ ஆன்சர் என்ன வரும், லாஸ்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? 2 நம்பரை பெருக்கிறீங்க, 2 நம்பரை கழிச்சு கீழே போகிறீங்க, அடிச்சு போட்டு ஒரு ஆன்சர் போதும். இது எவ்வளோ நேரம் போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ பி என்ற எண்களின் மீ போமா சி எனில் ஏ மற்றும் பியின் மீ போவா எனக்கு என்ன. ஓகேவா? அப்போ ஏபி தானே, அப்போ ஏபிக்கு மீ போமா எவ்வளோ, சி. அப்படின்னா அதே 2 நம்பருக்கு மீ போவா எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா முன்னாடினு சொல்லிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, 2 எண்கள் தான் கொடுத்தாங்க, ஏ இன்ட்டு பி தான் கொடுத்துருவாங்க, ஏபி தான் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் மதிப்பெண் மீ போ மதிப்பெண் எவ்வளோ, சி. அப்போ எல்சிஎம் மதிப்பெண்ணாது சின்னு போட்டுக்கோம், கச்சிசியம் இப்போ எனக்கு தெரியாது, அப்போ அதை அப்படியே வச்சுக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மீ போவா அதாவது கச்சிசியம் தான் கேட்குறாங்க. அப்போ கச்சிசியம் அப்படியே வச்சுக்கோம், இந்த சிங்கிட்டு வந்து என்ன ஆகும், ஏ இன்ட்டு பி டிவைட் பை சிங்கிட்டு வரும்போது வகுத்தில் வந்துடும், அவ்வளோதான். அப்போ மீ போவா எனக்கு என்ன வருது, ஏபி பை சி. அப்போ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துட்டே மறந்துடாங்க, இது தீரியாக கூட கொஸ்டின் கேட்போம். 2 எண்களின் பெருக்கல் பலனானது மீ சீமா மீ பேவான் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குமா, அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சமமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி ஒரு பேட்டர்னில், ஸோ நம்பர்ஸ் வேறு ஆனால் இதே பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 7 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம், அந்த கொஸ்டின்லேயே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. பட் என்ன பார்த்தா இங்கே நம்பர்ஸ் வேறு இருக்கு, அவ்வளோ. மித்தபடி மெத்தடு எல்லாமே ஒன்று தான், இந்த கண்டென்ட்டோடு எல்லாமே ஒன்று, நம்பர்ஸ் தவிர. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 150 லிட்டர்,
தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது. எனில் 70% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் எனக்கு தேவை? எனக்கு என்ன ஆயிடுச்சு, 40% நிரம்பிடுச்சுல, எவ்வளோ நிறையணும், 70 தான் நிறையணும். அப்போ இன்னும் எத்தனை சதவீதம் நிறையணும், 30% தான் நிறையணும். புரியுதா? ஏன்னா 40% நிரம்பிடுச்சு, எனக்கு மொத்தம் 70% நிறையணும். அப்போ இன்னும் எவ்வளோ நிறையணும், 30% நிறையணும். அப்போ 150 30% எனக்கு எவ்வளோ வரும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 30% என்ன பண்ணலாம், 30/100 இன்ட்டு 150. இப்போ அடிப்போம், 1 0 ஒரு ஜீரோ, இந்த 1 0 இந்த 1 0. அப்போ 3 × 5 எவ்வளோ வரும், 45. அப்போ ஆன்சரோ 45 லிட்டர். ஆப்ஷன் செகண்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்சர். 30% எவ்வளோ வரும், 150 30% எவ்வளோ வரும், 10% 5, அப்போ 30% 45 முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பிட்மாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கு எந்த குறியீடு போட சொல்கிறாங்களோ அந்த குறியீடை போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், 18 க்யூ அப்படிங்க என்ன சொல்கிறாங்க, க்யூ நினைக்கினது பெருக்கு. அடுத்து 12, அடுத்து பி நினைக்கு என்ன வருது, வகுத்தல். அப்போ வகுத்தல். அடுத்து 4, ஆறு நினைக்கினது ப்ளஸ். அடுத்து 5, எஸ்ஸுக்கு என்ன போடுறாங்க, எஸ்னா -6. ஓகே, இப்போ பிட்மாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னு அல்லது ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல். ஸோ இந்த ஆர்டர் படி பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இன் எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வகுத்தலாம். அப்போ இதை வகுங்க, 12 / 4 எவ்வளோ வரும், 3. முன்னாடி என்ன இருக்கு, 18 × 3, பின்னாடி +5 − 6. இப்போ என்ன பண்ணும், பெருக்கணும். இப்போ ரெண்டையுமே பெருக்குவோம், 18 × 3 54, பின்னாடி என்ன இருக்கு, +5 − 6. இப்போ ரெண்டையுமே கூட்டு எவ்வளோ வரும், 59 − 6. அப்போ 59 + 6 போச்சு, எவ்வளோ வரும், 53. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குறியீடுகளை மாற்ற போகிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன நம்பரை தான் கொடுப்பாங்க. நீங்கள் பொதுவாக அவங்க டேட்டா கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நம்பர்ஸ் வித்தியாசமாக இருக்கும், பாயிண்ட்ஸில் கூட இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம குறியீடை மாற்றிட்டு தான் ஆன்சர் பண்ணுவோம், அதனால நார்மல் நம்பர்ல நார்மலாக தான் கொடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இரு சக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்க அப்படின்னு சொல்றேன். இப்போ கண்டுபிடிக்கலாமா? அப்போ இதுக்கு என்ன பண்ணும், பிரதிப கண்ணாடி பிம்பம் என்னான்னு கண்டுபிடிக்கும். ஸோ கண்ணாடி பிம்பம் எனக்கு என்னது, கண்ணாடி பிம்பம் வரும் வலது இடது மாற்றமாக வரும், வலது இடது மாற்றம். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட்டாக போயிடும், லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட்டாக வரும். ஆர்டர் அப்படியே மாறும், ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட்டாக போயிடும். அது இல்லாமலும் உங்களுக்கு என்ன, வலது இடது தான் மாறும். ஓகேவா? அப்போ 9, அப்போ லாஸ்ட் உள்ளது 9 முன்னாடி வரும். இப்போ 9 என்ன இருக்கு, இப்படி எழுதுவோம், 9. 8 வந்து அப்படியே தான் வரும், 5 எப்படி வரும், ஓகேங்களா? அடுத்து 2, அடுத்து ஹச் அப்படியே தான் வரும், அடுத்து 2, அடுத்து 1, அடுத்து என்னது, என் அடுத்து டி. ஓகேவா? சரி, எங்கே ஆன்சருக்கு பாருங்க. ஓகேவா? நீங்கள் 9 எழுதும் போது ஆன்சர் வந்துடும். ஓகேவா? லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டாக கொண்டு வரணும், அதை திருப்பி தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் மாதிரி நம்பரையும் அதுக்கப்புறம் கொண்டு வரணும், திருப்பி தான் எழுதணும். இதே மாதிரி பின்னாடி எழுதிட்டு வரணும், அதை திருப்பி தான் எழுதணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 9 ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி 9 எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் விட்டுறாதீங்க, ஏன்னா ஏதாவது ஒரு எழுத்தோ ஏதோ ஒரு நம்பரை வச்சு நீ என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, என்ன சார் எழுதி கொடுத்தீங்க பார்த்தா, ஸோ டிஎன்பிசி அபிஷியல் கொஸ்டின் பேப்பில் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், ஒருவர் 300 × 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300 விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க. ஓகே, பாருங்கள், 75 மாம்பழத்தை என்ன பண்ணுறாரு, 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, 50 மாம்பழம் விற்கும் போதே 300 ரூபா லாபம், அதாவது 300 ரூபாய்க்கு விற்றுட்டார். ஓகேவா? அப்போ மொத்தம் எவ்வளோ, 75 மாம்பழம், இதோட ரேட் எனக்கு எவ்வளோ, 300 ரூபா தான்,
நான் 300 ரூபாய்க்கு வாங்குறேன், அடுத்து 75 பழத்தை என்ன பண்றேன், 50 பழத்தை விற்கும் போது அந்த என்ன பண்றோம், 300 ரூபாய் எடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் எத்தனை பழம் இருக்கு, 25 பழம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 75ல் 50 பழம் விற்கும் போதே 300 ரூபாய் எடுத்தேன். அப்ப நான் வாங்கினது 300 ரூபாய் தான், அப்ப 50 பழம் விற்கும் போது எனக்கு 300 ரூபாய் கிடைச்சிருச்சு. அப்ப ரெண்டுமே சமம் ஆயிடுச்சா? அப்ப மீதி உள்ள 25 பழம் தான் எனக்கு லாபம். அப்ப இந்த 25 பழத்தை நான் எவ்வளவுக்கு வித்துருப்பேன்? இப்ப பாருங்க, 50 பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துனா 50 பழம் 300 ரூபானா 25 பழம் எவ்வளவு வரும், 150 ரூபாய். அவ்வளவுதான் ஆன்சர். தான் ஆப்ஷன் நார்மலாக கொஸ்டின் இது. ஓகேங்களா? 50 பழம் 300 ரூபா. அப்போ 50ல் பாதி 25, 300ல் பாதி 150, முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க, 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்க. ஓகேவா? சமபக்க முக்கோணத்தின் உயரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ சமபக்க முக்கோணத்துக்கு உயரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √3/2 × a. அப்போ நமக்கு என்ன தேவை, ஏ மதிப்பு தேவை, பக்க மதிப்பு எனக்கு தேவை. அப்போ ஏ மதிப்பு தெரிஞ்சாதான் உயரம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ மதிப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. பட் என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவு என்ன பண்ணும், ஏ மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்ன வரும் சமபக்க முக்கோணத்தில், ஏன்னா சமபக்க முக்கோணம் என்னது, மூணு பக்கமே சமமாக இருக்கிறது தான். அப்போ இங்கேயே 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 சுற்றளவு என்னது, மூணு பக்கத்தையும் கூட்டினா தான் சுற்றளவு. அப்போ மூணையும் கூட்டினா வரும் 3a. அப்போ 3a மதிப்பு தான் எவ்வளோ, 48. அப்போ 1a மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 16. ஓகேங்களா? 3a 48, 1a எவ்வளோ வரும், 16. ஏன்னா 3 40 அப்படியே அடிச்சிடலாம். அப்போ ஏ மதிப்பு 16 இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வரும், √3/2 × 16. இப்போ அடிச்சுன்னா 1 2 8 2 16. ஓகே, அப்போ √3 × 8 வரும். பட் அங்கே ஆப்ஷன் பார்த்தா இல்லை. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் √3க்கு மதிப்பு போட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். √3க்கு மதிப்பு என்ன சார் வரும், ஓகே பாருங்க, √3 அப்படின்னா 1.732, இதே √2 அப்படின்னா 1.414. ஓகேவா? இதை ஞாபகம். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும், √3 √2. ஓகேவா? அப்போ √3 மதிப்பு என்னது, 1.732. அப்போ 1.732 × 8. ஸோ பெருக்கினா போதும், நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் வச்சு பெருங்க, 1 7 3 2, 1732 8 பெருக்கும் எவ்வளோ வரும், 16. இங்கே 1 24 1 25, 2 7 8 56, 58 5, 1 8 5 கூட்டினா 13. அப்போ என்ன பண்ணும், 3 நம்பர் முடி பாயிண்ட் இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ண, 3 நம்பர் முடி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது, 13.856. செங்கருக்கு ஆப்ஷன் லாஸ்ட், முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போ சமபக்க முக்கோணத்தின் உயரம் கொண்டு பார்க்கிறது √3/2 × a. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் 1 வருட வட்டி ₹3,225 எனில் வைப்பு தொகை எவ்வளவு. ஓகேவா? இது 1 வருட வட்டி இல்லை, ஸோ மொத்தமே வட்டி எனக்கு எவ்வளோதான், 3,225 ரூபாய் தான். ஓகேவா? ஸோ அது இங்கிலீஷ் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இங்கிலீஷ் எப்படி கொடுத்தா பார்த்தீங்கன்னா, 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,225. அப்போ அதோடைய தொகை எனக்கு எவ்வளோ வரும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னது, 15% எனக்கு என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எத்தனை வருஷம், 2 வருஷம். 3,225 என்னது கூட்டு வட்டி. ஓகேவா? எனக்கு வைப்பு தொகை என்னது, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ. சார் இதுக்கு மட்டும் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொத்த தொகையை வச்சு தான் அசல் மதிப்பை கண்டுபிடிப்போம் ஈஸியாக. இதில் கூட்டு வட்டியில் மொத்த தொகை வச்சு தான் என்ன பண்ணுவோம், அசல் மதிப்பை கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, கூட்டு வட்டி கொடுத்துட்டு அசல் மதிப்பு கேட்குறாங்க. இப்போ எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, இவரோ ஒன்றுமே இல்லைப்பா. ஓகே, தனியாக கூட எழுதுங்க, வட்டி எனக்கு எவ்வளோ, 15%, எத்தனை வருஷம், 2 வருஷம், வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ, 3,225. அப்போ அசல் மதிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? சரி, நம்ம இதுக்கு மாதிரி வந்து பார்த்தோன்னா மொத்த தொகையை வச்சு அசல் மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம், வட்டியை வச்சு என்ன பண்ண போகிறோம், அசல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வேறு மெத்தட். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு எத்தனை சதவீதம் வட்டி, 5% தானே. அப்போ 15% என்ன பண்ணலாம், 15/100 எழுதலாமா, 15/100 வச்சுக்குவோம். ஓகே, இப்போ அடித்த எவ்வளோ வரும், 3 5 5, 20 5 100. ஓகேங்களா? அப்போ கீழே உள்ள 20 என்ன வச்சுக்கோன்னா அசல்னு வச்சுக்கோ,
ஒரு பேஜ் ஓகே எவ்வளோ வச்சுக்கோங்க, அசல்னு வச்சுக்கோங்க. மேலே உள்ளது எனக்கு என்னது வட்டி, ஓகேங்களா? அப்போ கீழே உள்ளது என்னது அசல், மேலே உள்ளது என்னது வட்டி. அப்போ எனக்கு மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும், அசல் வட்டியும் சேர்ந்து மொத்த தொகை, அப்போ ரெண்டுமே கூட்டிங்க எவ்வளோ வரும், 23, ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணோம், 15% அடிக்கிறோம், 15/100 அடித்தா 3/20, அப்போ கீழே உள்ளது அசல், மேல உள்ளது வட்டி, அப்போ ரெண்டுமே கூட்டாத மொத்த தொகை கிடைக்க எவ்வளோ வருது, 23. ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா, a² - b² ஏன்னா அது மொத்த தொகையை ஸ்கொயர் பண்ண போறேன், அசலையும் ஸ்கொயர் பண்ண போறேன், ஏன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, கூட்டு வட்டி தானே, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு என்ன கிடைக்கும், வட்டி மட்டும் கிடைக்கும்ல, அதுக்காக தான். ஓகே அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ, 23² மைனஸ் பி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 20², ஓகேவா? ஓகே அப்போ 23² பண்ண எவ்வளோ வரும், 529, 20² பண்ணோம்னா 400. ஓகே அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு என்ன கிடைக்கும் எனக்கு, வட்டி கிடைக்குமா? அப்போ 529 400 போச்சு எனக்கு எவ்வளோ வரும், 129. அப்போ இந்த 129 பங்கு தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்னது, 3225, ஓகேவா? அப்போ 129 பங்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, 129 எக்ஸ், ஓகேங்களா? சரி இப்போ நமக்கு தேவை என்னது, அசல் தான் தேவை, ஓகேவா? அப்போ 129 பங்கு 3225, அப்போ 400 பங்கு எனக்கு எவ்வளோ வரும். ஸோ பங்குகள் அதிகமானா அமௌண்ட் அதிகம் தான் ஆகணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒன்றுமே பண்ணலப்பா. ஸோ 15% அடிக்கிறோம், 3/20, சார் கீழே உள்ளது அசல், அப்போ ரெண்டுமே கூட்டினது மொத்த தொகை கிடைக்குமா? அப்போ ரெண்டுமே கூட்டினா எவ்வளோ கிடைக்குது, 23. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம், பியை ஸ்கொயர் பண்ணுறோம், ஓகே? ஏன்னா மொத்த தொகையை ஸ்கொயர் பண்ணுறோம், அசலே ஸ்கொயர் பண்ணுறோம், அப்போ ரெண்டையுமே கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம், மொத்த தொகையிலேருந்து அசல கழிச்சு என்ன கிடைக்கும், எனக்கு வட்டி கிடைக்கும், அந்த கான்செப்டுக்காக. அப்போ 23 ஸ்கொயர் பண்ணால் 529, 20 ஸ்கொயர் பண்ணோம்னா 400, அப்போ ரெண்டையும் கழிச்சு எனக்கு எவ்வளோ வருது, 129. அப்போ 129 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 3225. நம்ம கொஸ்டின் தான் கேட்குறாங்க, அசல் தான் கேட்குறாங்க, அப்போ அசலோட பங்கு எனக்கு எவ்வளோ, 400 இருக்குது. அப்போ 400 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், சார் நேர்மாறில் போட்டுடலாமா, 129 பங்கு எனக்கு எவ்வளோ, 3225. அப்போ 400 பங்கு எனக்கு எவ்வளோ வரும். ஸோ இப்போ என்ன பண்ணும், தலைகளை மாற்றிக்கணுமா, ஏன்னா நேர்மல் பங்குகள் அதிகமானா அமௌண்ட் அதிகம் தாக்கும். அப்போ தலைகளை போட்டு 400/129 இன்ட்டு 3225. இப்போ அடிக்கிறதால் அடிக்கலாம், மூணால் அடிங்க, 4, 3 இங்கே அடித்தா 1, 0, 7, 5. அடுத்து 43 டேரெக்டாக அடிங்க, 1 43 43, 107/2 43, 86 மீதி 21, பின்னாடி 205. அப்போ 400 × 25, அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே 25 நாங்கள் 100, பின்னாடி 2 எவ்வளோ வருது, 10,000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 10,000, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர். அப்போ வட்டி கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா எந்த மெத்தடு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சதவீதத்துல இருந்து வந்துட்டே இருந்தாலே போதும் நீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஆண்டு 1க்கு 6 1/4% வட்டி விதத்தில் ரூபாய் 16,800 9 மாதங்கள் கிடைக்கக்கூடிய தனி வட்டி யாது? இந்த க்வெஸ்சன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு க்வெஸ்சன் தான் இப்ப திரும்ப பார்க்க போறோம். இப்ப 6 1/4%, இதை எப்படி சொல்லலாம், சுருக்குங்க, 6 × 24 = 1 கூட்டினா 25/4%, 9 மாதம் எப்படி சொல்லலாம், 9/12, ஏன்னா மாதமே கீழே 12 போடணும், இது எவ்வளோ, அசல் மதிப்பு 16,800. அப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா, வட்டி ஃபார்முலா SA = PNR/100. அப்போ சீக்வல்ட்டு கீழே 100 போட்டுக்கோங்க, இப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 16,800 இன்ட்டு எத்தனை வருஷம், 9 மாதம், அப்போ 9/12 × 25% 25/4 பிள்ளலாம், 25 மேலே 4 கீழே. இப்போ என்ன பண்ணலாம், அடிங்க, ஸோ 2 0க்கு 2 0, அடுத்து 3 9 4 3 12, அடுத்து இங்கே அடிப்போம், 1 4 4 16 2 8, அடுத்து 2 4 21 2 42, ஓகேவா? அப்போ 21 3 25 எவ்வளோ வரும்,
இதை பார்த்தீங்கன்னா 75, அங்கே ஒரு 21, எவ்வளோ வரும்? 75, 0, இங்கே 1, 150. அப்போ 5, 7, 5, 1. கீழே ஒரு 2 இருக்குல்ல, ஏன்னா மொத்தம் பிறகுனா 1575, கீழே ஒரு 2 அடிக்கணும்ல. ஸோ அடித்தனைக்கு எவ்வளோ வரும்? 15 இல்லை, 7 × 2 = 14, மீதி 1. 17 இல்லை, 8 × 16 மீதி 1. 15 இல்லை, 7 × 14 மீதி 1. 10 இல்லை 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 787.50. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருக்காங்க, மாற்றவே கிடையாது. இப்படிலாம் பார்க்குறதே இது 7வது கொஸ்டின் தான், 8வது கொஸ்டின் தான். இதில் என்ன ஆயிடுச்சு, நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டாக வருது, இன்னும் அடுத்து வரப்போகுது, இதையும் பார்க்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்னது? ஸோ விகிதம் கேட்டாங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒரே அலகில் இருந்தால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நிமிடம் இருக்குது, அடுத்து மணி இருக்குது. அப்போ என்ன பண்ணும், ஒன்று நிமிஷத்தை மணிக்கு மாற்றணும், அப்படி இல்லைன்னா மணியை நிமிடமாக மாற்றணும். நமக்கு எது ஈஸி? மணியை நிமிடம் மாற்றுறது தான் ஈஸி. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது? 40 நிமிடம். இஷ்டு ஒரு மணி நேரம்னுக்கு எவ்வளோ? 60 நிமிடம். இப்போ அலகுகள் சமம் ஆயிடுச்சா, இதுவும் நிமிடம் இதுவும் நிமிடம். அப்போ அடிங்க, 1 0 1 0, 2 4 3 2 6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2:3. ஓகேவா, ஸோ விகிதத்தை பொறுத்த அளவுக்கு, ஸோ அவங்க எந்த ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர் தான் நம்ம எழுதணும். ஸோ நம்மளை ஒரு திருப்பி போட்டில் எழுதக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு 40 நிமிடம், அடுத்து 1 மணி நேரம். அப்போ ஃபஸ்ட்டு 40, அடுத்து 60, அப்படி தான் அடிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ காரணிப்படுத்த முறையில் என்ன பண்ண போகிறோம்? மீ போமா கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே மாற்றிடலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் -27. இப்போ -27 எப்படி எழுதலாம்? இங்கே கியூப் வந்தால் பின்ன நம்பரும் கியூப்பில் தானே வரும்னா, அப்போ என்ன வரும்? 3 கியூப். அப்போ எக்ஸ் கியூப் -3 கியூப் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு அடுக்கலாம் அப்படி எழுதுங்க, x-3. அடுத்து எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க, x2. அடுத்து 3 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க, 9. அடுத்து ரெண்டுமே பெருக்குங்க, 3x. அவ்வளோதான், இதே ஃபார்முலா. ஓகேவா, எக்ஸ் கியூப் -3 கியூப் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு அடுக்கு இல்லாமல் x-3. அடுத்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம், 3 ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்து 3x பெருக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன இருக்குது? x-3 2. ஓகேவா, இதை நீங்கள் விரிவாக எழுதாது. ஏன் அப்படின்னா, நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம், அதனால் இதை அப்படியே வச்சுக்குவோம். இல்லைங்க, x-3 x-2 2. அப்போ அடுக்கு பெருசாக எடுப்பாங்க, அப்படியே வச்சுக்கோ. அடுத்து என்ன இருக்கு? x2-9. ஸோ -9 எப்படி சொல்லலாம்? இது ஸ்கொயரில் வந்தால் பின் நம்ம ஸ்கொயர் வரணுமா? அப்போ 3. இப்போ இது எப்படி இல்லாம் a²-b² அப்போ என்ன வரும்? x+3 x-3. ஓகேங்களா, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மீ போமா எனக்கு என்ன பண்ணும்? அனைத்தையுமே எடுக்கணும். அடுக்கு எப்படி இருக்கணும்? பெரியதாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு x-3 x-3 2, இங்கே x-3. அப்போ எது எனக்கு அடுக்கு பெருசு? x-3 2, இதுதான் எனக்கு அடுக்கு பெருசு. அப்போ x-3 ஃபுல்லாக முடிஞ்சு, ஏன்னா 3லையுமே அது இருந்துச்சு, அடுக்கு பெருசு அப்படி எழுதியாச்சு. அப்போ அது போக மீதி என்ன இருக்கோ அதை அப்படி எழுத வேண்டியதான். மீதி இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு x+3. அடுத்து இங்கே என்ன இருக்குது? x2. ஃபஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ் தான் 3x+9. இப்போ இதை எங்கே ஆன்சருக்கு பாருங்க, x-3 2, x+3 x2 3x+9, ஆப்ஷன் ஈ. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுக்கும். ஓகேப்பா, இதே இதில் மீ போ வான்னு கேட்டிருந்தாங்கன்னா 3லையுமே பொதுவாக எது இருக்கு? பொதுவானது அடுக்கு சிறியது. அப்போ 3லையுமே எனக்கு பொதுவாக எது இருக்கு? x-3 தான் இருக்கு. அப்போ அடுக்கு சிறியதுங்கிறது x-3 எனக்கு சிறியது. அப்போ ஆன்சர் வந்து x-3 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஹச்சி சேவ் கட்டினா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீ போ மா 2002 மற்றும் மீ போ கா 22, ஓர் எண் 154 எனில் மற்றொரு எண் என்னது? ஸோ இப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டையுமே பெருக்கலாமா? எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருங்கும். 2002 × 22 பகுத்தல் அந்த நம்பரை கீழே போட்டுக்கோ. ஓகேவா, சரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த ஃபார்முலா தான், a×bc கொண்டது LCM×HCF. ஸோ நமக்கு என்ன கேட்டாங்க? ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு நம்பருக்கு இந்த பண்ணாங்க வகுப்பில் தானே வரும். அப்போ
மீச்சிமா மீப்பம் பெருக்கிட்டு அந்த ஒரு நம்பரை வகுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் பார்த்த ஒரு ஃபார்முலா, இப்போ அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இதே ஃபார்மெட்லேயே வருது. ஓகேலா, இப்போ அடிக்கலாமா? 2 11 22, இங்கே 1 11 11, மீதி 4 44 4, 1 2 7 2 14, அடுத்து 1 7 20 7 14 மீதி 6, 60 8 7 56 மீதி 4 42 6. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 286. அவ்வளோதான் ஆன்சர், எவ்வளோ? 286 முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 1³ 2³ 3³ up to k³ மதிப்பு எவ்வளோ? 4356. எனில் கேயின் மதிப்பு காருங்க. ஸோ அதாவது இங்கே எந்த நம்பர் எனக்கு வரும்? 11 வருமா, 10 வருமா, 12 வருமா, 9 வருமாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்பரை போட்டுட்டு அப்படியும் கண்டுபிடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம்? ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன நம்பர் இருக்கு? 4356. அப்போ அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதோட ரெண்டை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பு 4356. இதை ஸ்கொயர் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 66 வரும். எவ்வளோ வரும்? 66. ஸோ எப்படி சார் ஸ்கொயர் ரூட் பண்ணுறது? ஓகே, அதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 4356. ஓகேவா? என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் எடுக்கணும். லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் எனக்கு எதில் முடியுது? 6 முடியுது. அப்போ நீங்கள் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 முடியும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 முடியுதா? அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 6 முடியுதா? அப்போ 4 ஸ்கொயர் பண்ணாலும் 6 ஸ்கொயர் பண்ணாலும் 6 முடியும். அப்போ லாஸ்ட் நம்பர் 6 வந்துச்சுன்னா 4 வரலாம், இல்லைன்னா 6 வரலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 43, இந்த 43 எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்ப்போம். எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் வருது? 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 49. ஸோ அப்போ 43 இதே கடையில் இருக்குது, இந்த 36 43 நடுவில் தானே இருக்குது. ஓகேங்களா? அப்போ எது சின்ன நம்பர்? 6 தான் சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணும்? 6 தான் முன்னாடி போடணும். ஸோ அப்போ 64 அல்லது 66 சென்றவ 6 போட்டு வச்சுக்கோங்க. ஏன் சார் சென்ற 6 போடுறோம்னா, எனக்கு ரெண்டு ஆன்சரில் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு நம்பர் தான் தேவை. அப்போ என்ன பண்ண போகிறோம்? நடுவில் 6 போட்டுட்டு அடுத்துள்ள நம்பரோட பெருக்குங்க. என்ன நம்பர் போகிறீங்களோ அடுத்துள்ள நம்பரை பெருக்கணும். 6 × 7 எவ்வளோ வரும்? 42. ஓகேங்களா? அப்போ 42 இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 43. இது ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? 42 43 எது பெருசு? 43 தான் பெருசு. அப்போ 43 பெருசுன்னா கீழே உள்ளது ஆன்சர், 42 பெருசுன்னா மேல உள்ளது ஆன்சர். ஓகேவா? பட் இங்கே எனக்கு என்ன இருக்கு? 43 தான் பெருசு, அப்போ கீழே உள்ளதான் எனக்கு ஆன்சர். அப்போ என்ன அது? 66. ஓகேங்களா? இந்த சைடு உள்ளது பெருசுன்னா கீழே உள்ளது, இந்த சைடு பெருசுன்னா மேலே உள்ளது. ஓகேவா? இப்போ 4350 ஸ்கொயர் பண்ணால் 66 × 2. அப்போ 66 × 2 எவ்வளோ வரும் எனக்கு? 132. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, 132 பிரிக்கணும். எப்படி சார் பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸ் வரக்கூடிய நம்பர் மாதிரி பிரிக்கணும். கண்டினியூஸாக வரக்கூடிய நம்பர். அப்போ எந்த நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா, 11 12 பிறகு எவ்வளோ வரும்? 132 வரும். 11 12 பிறகு எவ்வளோ வரும்? 132 வரும். இதில் எது சின்ன நம்பரோ அதுதான் எனக்கு கேவுடைய மதிப்பு. எது சின்ன நம்பர்? 11 தான் எனக்கு சின்ன நம்பர். அப்போ கேவுடைய மதிப்பு எனக்கு என்னது? 11. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஸோ அப்போ என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? 4356 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி ரெண்டால் பெருக்கணும். 132 வந்துச்சு, அந்த 132 பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, கண்டினியூஸாக வர நம்பர் மாதிரியே பிரிக்கணும். ஓகேவா? 1 எடுத்தால் 2 வரணும், 2 எடுத்தால் 3 வரணும், 4 எடுத்தால் 5 வரணும். ஸோ அந்த மாதிரி தான் பிரிக்கணும். ஓகேங்களா? அப்படி பாருங்க எந்த நம்பர் வரும்? 11 12 இருக்குன்னா 132. அப்போ ஆன்சருக்கு எது வரும்? 11. அவ்வளோதான். எந்த சின்ன நம்பரோ அதான் இப்போ எனக்கு வரும். இங்கே ரெண்டு நம்பர் வருதுல்ல, அது எது சின்ன நம்பரோ அதுதான் கேவோட மதிப்பாக வரும். முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே 11 இருக்கானா பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம், ஆப்ஷன் வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் 11 கடைசியாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். 3y-3/y வகுத்தல் 7y-7/3y2. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3y-3 இருக்கா, இதில் என்ன பண்ணலாம்? 3-ஐ வெளியே எடுத்துருவோம். அப்போ 3-ஐ வெளியே எடுத்தால் உள்ள எனக்கு என்ன இருக்கும்? y-1/5. கீழே என்ன இருக்குது? y. ஸோ வகுத்தல் வந்து என்ன பண்ணலாம்? பெருக்கல் போட்டுட்டு தலைகீழே எழுதிக்கலாம்.
ஓகேவா? அப்போ 3y² மேலே போயிருமா? அப்போ 3y² வகுத்தல் இந்த 7y-7 கீழே வந்துருமா? இதில் 7ங்கிறது புதை வெளியெடுத்துக்கலாம், ரிமைனிங் என்ன இருக்கும்? y-1. ஓகேங்களா? இப்போ இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், என்ன பண்ணுறோம்? பெருக்க போகிறோம். ஏன்னா வகுத்தல் தான் பெருக்கலை மாற்றியாச்சுல. அப்போ பெருக்கலை மாற்ற என்ன பண்ணால் மேலங்கில் நம்ம மட்டும் அடிச்சுக்க வேண்டியதான். ஓகே பாருங்கள், இங்கே ஒரு ஒய், இங்கே y² அப்போ ஒரு ஒய் போச்சுன்னா ரிமைனிங் ஒரு ஒய் இருக்கும். அடுத்து இங்கே y-1, y-1 கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்கு? இங்கே 3, இங்கே 3y. அப்போ பெருக்கிற எவ்வளோ வரும்? 9y. இங்கே என்ன இருக்கு? 7. அப்போ ஆன்சர் அது 9y/7, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ண? 3y-3ல 3-ஐ வெளியெடுத்தால் y-1, 7y-7ல 7-ஐ வெளியெடுத்தினா y-1. ஓகேங்களா? அப்போ வகுத்தல பெருக்கலாம் மாற்றினேன், பின்னாடி பின்னதை தலைகீழாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, சில பேருக்கு வந்து அப்படி இப்படி அடிக்கும்போது கூட சில பேர் என்ன பண்ணலாம், மிஸ்டேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி எழுதும் என்னன்னா மிஸ்டேக் இல்லாமல் வேகமே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்துருக்கோம், திரும்ப வேற ஒரு நம்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஏ மற்றும் பி முறையே 60-75 நாட்கள் ஒரு வேலையை முடிப்பார், இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர், ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார், மீதமுள்ள வேலையை பி 30 நாட்களில் முடித்தார், எனில் ஏ எத்தனை நாட்களில் வேலையை விட்டு சென்றார்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? மீதி வேலை, மீதி வேலை தானே பி பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ பி வந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 75 நாள் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, அடுத்துள்ளது பி. ஒரு வேலை முடிவு மணிக்கு எத்தனை நாள் ஆகும்? 75 நாள் ஆகும். அப்போ பி செய்த வேலை கண்டுபிடிப்போம், பி செய்த வேலை கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ செய்த வேலை கண்டுபிடிக்கும்போது மட்டும் என்ன பண்ணால் நாட்டில் தலைகீழாக போடணும். அப்போ பி தானே சொன்னாங்க, பியோட மதிப்பு எவ்வளோ? 75. அப்போ தலைகீழாக போடுங்க, 1/75. எவ்வளோ நாள் செஞ்சார்? 30 நாள் தான் செஞ்சுருக்காரு. இப்போ அடிங்க, 2 × 30, 5 × 75. அப்போ என்ன பண்ணார்? 5/2 வேலையை தான் பி செஞ்சார். அப்போ மீதி வேலை எனக்கு எவ்வளோ இருக்கு? ஓகேவா? 2/5 வேலை தான் பி செஞ்சிருக்காரு. அப்போ மீதி வேலை இருக்கும், 5/3 இருக்குமா? 5/3 இருக்கும். ஓகேங்களா? இந்த 5/3 வேலை யார் செய்ய போறா? ஏயும் பியும் சேர்ந்து தானே செய்ய போறாங்க. என்னது? ஏயும் பியும் சேர்ந்து தான் செய்ய போறாங்க. அப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப அப்படியே கண்டுபிடிப்போம், 3/5 × 2 பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா? எப்படி கண்டுபிடிப்போம் ஏ பிளஸ் பி? ரெண்டுமே பெருக்குமா? 60 × 75 வகுத்தல் ஏ பிளஸ் பி கேட்டா மட்டும் கூட்டி போடணுமா? கூட்டின எவ்வளவு வரும்? 135. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அடிப்போம், 1 × 5 = 12 × 60. அடுத்து 3/3 இங்க அடிச்சோம்னா 4 × 12 = 1 = 5. அடுத்து 5 × 5 = 75, 3 × 5 = 45. அடுத்து 3/3 × 4 = 12. ஸோ இப்போ கீழே ஃபுல்லாக அடியாச்சு, மேலே இருக்கு, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5. ஸோ இப்போ இருக்கு எவ்வளோ வரும்? 20. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே ஏன் பி செய்த வேலை சொல்லணும்னா, ஏன்னா பி தானே சொல்கிறாங்க. அப்போ அதுதான் மீதமுள்ள வேலைன்னு பார்க்க மாட்டேன், செய்த வேலைன்னு பார்ப்பேன். அப்போ இது செஞ்சது போக தான் மீதி வேலை அவங்க முடிச்சிருப்பாங்க முன்னாடியே, அதை மீதி வேலை வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அவங்க கொடுத்தது செய்த வேலை மீதி வேலைன்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? செய்த வேலையை கண்டுபிடிச்சேன். இப்போ பி செய்த வேலை கண்டுபிடிச்சா மீதி வேலை கிடைச்சிடும்ல. அப்போ அந்த மீதி வேலை தான் ரெண்டு பேரும் செஞ்சுருப்பாங்க. அப்போ மீதி வேலை அன்னைக்கு எவ்வளோ? 3/5. யார் செய்கிறா? ஏயும் ஏ பிளஸ் பி செய்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டையும் பேருக்குமே ரெண்டையுமே கூட்டுவோம், ரெண்டையும் பேருக்கும் ரெண்டையுமே கூட்டி கீழே போட்டு அடிச்சு போட்டு ஆன்சர் போது அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ? 20 நாட்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்டா, பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுமா? ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் பக்கல உள்ள ஒரு கனசதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு என்ன? ஓகேவா? 6 சென்டிமீட்டர் பக்களவு, அது என்ன பண்றாங்க? கோலம் எடுக்கிறாங்க. அப்ப 6 சென்டிமீட்டர் பக்களவுனா அதை என்ன பண்ணல விட்டம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டது நமக்கு என்னது? கோலத்தின் கன அளவு. கோலத்தின் ஒன்று பார்த்தது 4/3/R³. நமக்கு தேவையானது 6 மதிப்பு தான் தேவை. ஸோ இங்கே என்ன மதிப்பு கொடுத்தாலும் என்ன வச்சுக்கலாம்? விட்டம்னு வச்சுக்கலாம். அப்போ 6 மதிப்பு எங்கே உள்ள வரும்? 3 வரும். ஸோ 3 அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ கனசேரத்தில் உள்ள பக்கத்தில் என்ன வச்சுக்குவேன்? நான் விட்டம்னு வச்சுக்குவேன். அப்போ விட்டத்தில் பார்த்தா எனக்கு எவ்வளோ? 6. 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3. அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சு கூடாது, நம்ம தேவை ஆன்சர் வரும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இப்படி தான் கான்செப்ட் பண்ணல போது ஆன்சர் வந்துடும். இப்போ 4/3 = 5. அப்போ 4/3 பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7. 6 மதிப்பு எவ்வளோ? 3. அப்போ 3 × 3 × 3
இப்போ அடிக்கலாம், ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு, ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ மொத்தம் எல்லாத்தையும் பெருக்கலாமா? ஏன்னா ஏழை வச்சு இங்கே அடிக்க முடியாது, மொத்தம் பெருக்குங்க. அப்போ எவ்வளோ வரும்? 24 88, 88 இது ஒரு, மும்மனா 9, பெருக்கணும் எவ்வளோ வரும்? 72 7 79. சார் இது என்ன பண்ணும், 792 என்ன பண்ணும், 7 டிவைட் பண்ணணும். அப்போ 7 டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 1 7 9 1 7 மீதி 2, 22 3 21 மீதி 1, 0 சேர்த்தா 10, இங்கே பாயிண்ட் வச்சுக்கோம், 10 1 7 மீதி எவ்வளோ 3, 0 சேர்த்தா 30, 30 4 28. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 113.14. ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்றுமே பண்ணல, வேறு எதுக்குமே போகல. ஸோ கனசதுரத்தில் பக்கம்ங்கிறது எனக்கு என்னது, விட்டம்னு வச்சுக்கிட்டேன், எனக்கு தேவை என்னது, ஆரம் தான் தேவை. அப்போ விட்டம் ஆறுனா எனக்கு ஆரம் எவ்வளோ வரும்? 3 தான் வரும். அப்போ எனக்கு கோலத்தின் கண்ணோட கண்டுபிடிக்கணும்னு தேவைன்னா ஆரம் மதிப்பு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வருது 113.14 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான் முடிஞ்சுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், திரும்பி ஒரு மீ போ மா காண்க, அதை எல்சியம் கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிப்போம். என்ன இருக்குது? 35 42 30. எதால் அடிக்கலாம்? அஞ்சால் அடிப்போம். அஞ்சால் அடித்தவ்வளோ வரும்? 7 5 35, 42 அடிக்க முடியாது, 6 5 30. அடுத்து என்ன பண்ணலாம்? 7 அடிப்போம். 1 7 6 7 42, இங்கே 6. அடுத்து என்ன பண்ணலாம்? 6 அடிக்கணும். ஸோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. இதை மட்டும் பெருக்குனா போதுமா? அப்போ 5 7 35, 35 இன்ட் 6 எனக்கு எவ்வளோ வரும்? 210. ஓகேங்களா? அப்போ நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? எழுத்துக்கு கண்டுபிடிக்கணும், அடுக்குகளை கம்பேர் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணும்? அனைத்துமே எனக்கு வரணும், அனைத்தும் வரணும், அடுக்கு அதில் பெரியதாக இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே ஏ ஸ்கொயர், ஏ கியூப், இங்கே ஏ, எது எனக்கு பெருசு? ஏ கியூப்பு தான் பெருசு. ஓகே, அடுத்து ஆர்டர் படியே கூட பாருங்கள், இல்லைன்னா ஆர்டர் இல்லாமல் கூட பாருங்க. ஓகே, அடுத்து என்ன? சி கியூப் இருக்கா? இங்கே சி கியூப், இங்கே சி, இங்கே சி ஸ்கொயர். அப்போ எது வரும்? சி கியூப். ஓகே, அடுத்து இங்கே பி, இங்கே பி ஸ்கொயர், இங்கே பி கியூப். எது வரும்? பி கியூப். அப்போ ஆன்சர் என்னது? 210 ஏ கியூப் சி கியூப் பி கியூப். ஓகேவா? எந்த ஆன்சர் வரும்? செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? 200 நம்பர்ஸ் கண்டுபிடிச்ச 210. இங்கே அடுக்கு பக்கம் என்ன பண்ணுவோம்? அடுக்கு பெருசாக தான் பார்க்கணும். அப்போ ஏல பெருசு ஏ கியூப், பியில் பெருசு பி கியூப், சியில் பெருசு சி கியூப். அப்போ ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 46 அடுக்கு 31, இதோடைய 1 இலக்கம், அதாவது யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வருங்க? ஓகேவா? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 6 தானே, ஏன்னா அவங்க கேட்டது யூனிட் டிஜிட் தானே. அப்போ நம்ம லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 6. நீங்கள் 6 எத்தனை அடுக்கு பண்ணாலும் லாஸ்ட் என்ன தான் வரும்? 6 தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், 6 அடுக்கு 1 எவ்வளோ வரும்? 6. 6 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 36. 6 கியூப்பனுக்கு எவ்வளோ வரும்? 216. ஸோ லாஸ்ட் என்ன தான் முடியுது? நீங்கள் 6 எத்தனை அடுக்கு போனவங்க எதில் தான் முடியும்? 6 தான் முடியும். அப்போ இதுக்கு 1 இலக்கம் எனக்கு என்ன வரும்? 6 தான் வரும். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணாமா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது, அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது, அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான் திரும்பவும் வந்திருக்கு. ஓகே, என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? 70,000. 70,000 எத்தனை சதவீதம் குறையுது? 4% குறையுதா? அப்போ 4% எவ்வளோ வரும்? 70,000 1% 700. அப்போ 4% எவ்வளோ வரும்? 2800. இப்போ கழிச்சா 0 0 2, இங்கே 7 6. அடுத்து என்ன பண்ணும்? இதில் 4%, ஏன்னா 2 ஆண்டு சொன்னாங்களா, அப்போ 2 வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த 67,200 4% வரும், 1% 672. அப்போ 4% எனக்கு எவ்வளோ வரும்? 2688. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்தனால அப்போ எழுதியாச்சு, 2688. ஸோ இப்போ கழிச்ச எவ்வளோ வரும்? இங்கே 2, இங்கே 1, இங்கே 5, இங்கே 4, இங்கே 6. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 64,512. ஆப்ஷன் செகண்ட், ஆப்ஷன்ஸ் கூட மாறவில்லை, அப்படியே தான் இருக்கு. ஆல்ரெடி அங்கே என்ன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே பட்டன் அப்படியே கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் டேரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி போயிருக்கு. இந்த 70,000 வந்தாலும் ஆன்சர் உள்ள 64,512 போட்டு போயிடும். லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம், 70,000 வந்துச்சு லாஸ்ட்ல ரெண்டுல முடியும், 512 முடிச்சு சொல்லி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த கொஸ்டின் தான். ஸோ நம்ம பார்த்த 7 கொஸ்டின் பேப்பர்லயே இந்த கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு. குமார் என்பவர் 8,500 ஒரு வங்கியிலிருந்து தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்கினார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 வங்கிக்கு செலுத்தினால் அவர் கடனாக பெற்ற தொகையின் வட்டி வீதம் எனக்கு என்னது? ஸோ அப்போ 8,500 என்னது? அசல். 8,500 என்னது? அசல். எத்தனை வருஷம்? 3 வருஷம். இந்த 11,050 என்னது? மொத்த தொகை எவ்வளோ? 11,050. ஸோ மொத்த தொகை தான் 11,050. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வரும்? அப்போ 11,050 8,500 கழிக்கணும். அப்போ கழிச்ச எனக்கு எவ்வளோ வரும்? 8,500 வந்து 11,050 வருமா? அப்போ 9,500 10,500 எவ்வளோ வரும்? 2,550 வரும். எவ்வளோ வரும்? 2,550. ஓகேங்களா? அப்போ வட்டி எனக்கு 2,550. அப்போ வட்டி விதம் கண்டுபிடிச்சலாமா? மெத்தட் என்னது? SAC = PNR/100. ஸோ வட்டி மட்டும் 2,550, அசல் மதிப்பு எவ்வளோ? 8,500. எத்தனை வருஷம்? 3 வருஷம். வட்டி விதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. இப்போ அடிக்கலாம், 2,0 = 2,0. அடுத்து 3, 3 இங்கே அடித்தா 8, 3 = 24, மீதி 1, 5 = 5, 0. அப்போ 1 = 85, 85 10, 85 = 850. அப்போ வட்டி விதம் எனக்கு எவ்வளோ வரும்? 10% வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. கொஞ்சம் நார்மலான கொஸ்டின் தான். ஏன்னா 8,500 அசல், 11,050 என்னது? மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் கிடைச்சா வட்டி கிடைச்சிருக்கு. அப்போ வட்டி கிடைச்சாச்சு, அசல் கிடைச்சாச்சு, காலம் கிடைச்சாச்சு. அப்போ வட்டி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மைண்டு நல்லா யாவ வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம், இதில் தனி வட்டியில் மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 நாட்களின் விலை எவ்வளோ? 7,500. அப்போ 12,000 ரூபாய்க்கு எத்தனை நாட்கள் இதில் வாங்க முடியும்? ஓகே, ஒன்றுமே இல்லை. 15 நாட்கள் விலை எவ்வளோ? 7,500. அப்போ 12,000 ரூபாய்க்கு நான் எத்தனை நாற்காலி வாங்குவேன்? ஓகேவா? ரேட்டு அதிகமாச்சு அப்படின்னா நான் வாங்கக்கூடிய நாட்களை எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகம்தான் ஆகும். அப்போ இது என்னது? நேர்மாறு. ரேட்டு கொடுத்துன்னா நாற்காலி எண்ணிக்கை என்ன, அது கூட தான் போகுது. அப்போ நேர்மாறல். அப்போ நேர்மல் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு மதிப்பை தலைகீழாக போடுவோம். அப்போ 12,000 7,500 × 15. ஓகேங்களா? ஸோ 2,0 = 2,0. 1 × 5 = 5, 5 × 5 = 75. அடுத்து 1 × 5 = 5, 2 × 10 மீதி 2 = 20, 4. அப்போ எத்தனை நாட்கள் வாங்க முடியும்? 24 நாட்களையும் வாங்க முடியும். ஸோ அவ்வளோ நார்மலான கொஸ்டின். ஓகேவா? ஸோ 7,500 ரூபாய்க்கு நான் 5 நாட்கள் வாங்குறேன். அப்போ 12,000 கொண்டு போனேன்னா அதிகமாக நாட்கள் தானே வாங்க முடியும். அப்போ அதிகமாக ரேட்டு கொண்டு போனால் அதிகமாக நாட்கள் தான் வாங்க, கம்மியாக ரேட்டு கொண்டு போனால் கம்மியாக நாட்கள் தான் வாங்க. அப்போ என்ன வரும்? நேர்மாறல் தான் வரும். அப்போ அது ரெண்டு மதிப்பு தலைகீழாக போடணும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருக்கிட்டு இதை வகுப்பாங்க. எப்படி சொன்னாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை கரெக்டாக எடுத்துக்கங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணு. ஓகேங்களா? ஸோ முதல்ல நேரத்தை சொன்ன மாதிரி தான், நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணே பண்ணாலும் ஈஸியாக ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்ணின் கூடுதல் மதிப்பு எவ்வளோ? 45. அப்போ கூடுதல் மதிப்பு ஏ பிளஸ் பி எனக்கு எவ்வளோ? 45. ஏன்னா இரண்டு எண்களின் கூடுதல் 45. அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ? 45. அடுத்து என்ன சொன்னாங்க? அவ்வீர் எண்களின் வித்தியாசம். அவ்வீர் எண்கள் வித்தியாசம்னா அர்த்தம் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி எனக்கு என்ன வருமா? கூடுதல் மதிப்பின் 1/9. இப்போ கூடுதலோட என்ன பண்ணும்? 1/9 பெருக்கணும். ஏன்னா மடங்குன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ கூடுதலோட 1/9 பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கூடுதல் எனக்கு எவ்வளோ? 45. அப்போ 1/9 பெருக்கும். ஸோ பெருக்கணும் வரும் 1 × 9 = 9, 5 × 9 = 45. அப்போ ஏ மைனஸ் பி மதிப்பு எவ்வளோ வருது? 5. அப்போ ஏ பிளஸ் பி 45, ஏ மைனஸ் பி எனக்கு எவ்வளோ? 5. ஓகே, தனியாக கூட எழுதிக்கும். ஏ பிளஸ் பி எவ்வளோ? 45. ஏ மைனஸ் பி எனக்கு எவ்வளோ? 5. ஓகே, இப்போ என்ன சார் பண்ணுறது? ரெண்டையும் டேரெக்டாக அடிச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சரி ரெண்டையுமே கூட்டி ரெண்டால் பார்த்தீங்கன்னா ஏ கிடைக்கும், ரெண்டையுமே கழித்து ரெண்டால் வகுத்து அப்படின்னா பி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் புரியுமா எனக்கு தெரியல. ஸோ என்னென்ன சொல்கிறேன், ரெண்டையுமே ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? ரெண்டையுமே கூட்டி ரெண்டால் வந்துடும். அப்போ 50/2. பி மதிப்பு கண்டுபிடிக்கணுமா?
ரெண்டையுமே கழிச்சு ரெண்டால் வகுக்கணும். ரெண்டையும் கழிச்சு எவ்வளோ வரும்? 40/2. ஓகேவா? கூட்டி ரெண்டால் வகுத்தா ஏ, கழிச்சு ரெண்டால் வகுத்தா பி. உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைக்கும், நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷன் போகவே தேவைக்கூடிய. ஓகேவா? அப்போ ரெண்டையுமே கூட்டி ரெண்டால் வகுத்தா ஏ, ரெண்டையுமே கழிச்சு ரெண்டால் வகுத்தா பி. இப்போ எவ்வளோ வரும் ஏ மதிப்பு? 25. பி மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 20. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அவ்வீரியங்களில் மீ போமா கேட்குறாங்க. அப்போ 25 20, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? மீ போ மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 அடிக்கலாம். அப்போ 5 5 25 4 5 20. ஸோ அது அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ மொத்தமாக போயிருக்கீங்க. 5 5 25 25 நாங்கள் 100. அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ? 100. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மெத்தட் மூலம் என்ன பண்ணிட்டோம்? ஏபி மதிப்பு கண்டுபிடிக்க தெரியுதா? ஸோ அப்போ ஏபி மதிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணலாம்? மீ போமா கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீச்சியமா 432 மற்றும் அவற்றின் மீ போவா 36, ஓர் எண் 108 மற்றொரு எண்ணை காண்க. இப்படி கேட்ட என்ன பண்ணுவோம்? மீச்சியமா பெருக்கிட்டு ஒரு எண்ணை கீழே போட்டுக்கோமா? ஆல்ரெடி இந்த மெத்தட் பார்த்துருக்கோம்ல. அப்ப 432 × 36/108. ஓகே, மீச்சியமா மீ பெருக்கியாச்சு, ஒரு எண்ணை கீழே போட்டாச்சு. இப்ப அடிக்கலாம். ஓர் 36 36, 3 36 108. அடுத்து ஓர் 3 3, ஓர் 3 3, மீதி 1 13, 4 3 12, மீதி 1 4 3 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 144. ஓகேங்களா? ஃபார்முலா திரும்பி இங்கேயும் எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு பி சிக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். ஸோ நமக்கு எனக்கு இன்னொரு நம்பர் தான் தேவை. அப்போ ஒரு நம்பருக்கு என்ன வகுத்தில் வந்துடும். அப்போ மீச்சி மீப்பு பெருக்கிட்டு ஒரு நம்பர் வகுத்தாலே போதும், இன்னொரு நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, இதே பேட்டர்லேயே பார்த்தா 2 3 கொஸ்டின்ஸ் மேலே கேட்டுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் இந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 250 லிட்டரின் 12% என்பது எக்ஸ் சதவீதம் இன் 150 லிட்டருக்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 250 லிட்டரின் 12% எனக்கு எப்படி இருக்குமா? எக்ஸ் சதவீதத்தின் 150 லிட்டர். அப்போ இதை அப்படி எழுதுவோம். அப்போ 250 × 12% 12/100 என்பதுன்னு சொன்னால் சமன் போட்டுக்கோங்க. 250 லிட்டர் இன்னா பெருக்கல், 12% 12/100. இங்கே எக்ஸு சதவீதம்னா எக்ஸு பை 100, இன்னா பெருக்கல் 150. இப்போ அடிக்கலாமா? கீழே கீழே உள்ள 100 அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து மேலே மேலே அடிக்கலாமா? 1 0 1 0, 3 5 5 25. அடுத்து 3 3, 4 3 12. அப்போ எவ்வளோ வரும்? 5 20. அப்போ எக்ஸ் மதிப்பில் எவ்வளோ வரும்? 20. அப்போ 20%. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அங்கே என்ன இருக்குது அதை அப்படியே எழுதணும். அடிக்க போகிறோம், ஆன்சர் போது அவ்வளோதான். அப்போ 250 × 12/100 சமம் எக்ஸ் பை 100 × 150. ஸோ அடித்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ் மதிப்பு? 20. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 120 மாணவர் கொண்ட ஒரு குழுவில் 2/5 மாணவர்கள் கணிதத்தையும், 3/8 மாணவர் அறிவியலையும், மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தையும் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் எனக்கு என்ன ஆகும்னு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மொத்த தடவை இருக்காங்க 120 பேர் இருக்காங்க. 120 பேர். ஃபர்ஸ்ட் ஆள் அது கணிதம், 100 ஆள் என்னது அறிவியல், இன்னொரு என்னது சமூக அறிவியல். ஓகேங்களா? இப்போ இந்த 120 பேர்ல 2/5 யாரு? கணிதமா? அப்ப கணிதம் எவ்வளோ? 2/5 × 120. ஓகேவா? 2/5 × 120. படிச்ச எவ்வளோ வரும்? 1 5 2 10, மீதி 2. அப்ப எவ்வளோ வரும்? 20 4. அப்ப 2 24 48. அப்ப கணிதத்துல 48. ஓகே, அடுத்து அறிவியல். அறிவியல் என்ன சொல்றாங்க? 3/8 மாணவர்கள் அறிவியல் படிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3/8 × 120. அப்போ 1 8 8 12 1 8 8, மீதி 4 40 5 8 40. அப்போ 3 × 15 எவ்வளோ வரும்? 45. அப்போ கணிதம் 48, அறிவியல் எவ்வளோ? 45. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மீதி மாணவர்கள். அப்போ இந்த கணிதமும் அறிவியலும் போகக்கூடிய மீதி மாணவர் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? சமூக அறிவியல் பாடத்தை விரும்புகிறாங்க. அப்போ மொத்த எத்தனை பேர்? 120 பேர். அப்போ அந்த 120 பேரில் இந்த கணிதத்தையும் அறிவியலும் கழிச்சதுக்கு என்ன கிடைக்கும்? சமூக அறிவியல் கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டுமே கூட்டுவோம். 48 48 எவ்வளோ வரும்? 93. அப்போ 120 × 93 பிரச்சனைக்கு எவ்வளோ வரும்? 27 வரும். ஓகேவா? அப்போ கணிதம் 48, அறிவியல் 45 பேர், சமூக அறிவியல் 27 பேர்.
என்ன கேட்டாலும் விகிதாசாரம் கேட்குறாங்க. அப்போ 48:45:27 எதில் அடிக்கலாம்? மூணில் அடிக்க முடியுமா? அப்போ 16×3=48, 5×45=9×3=27. ஸோ இப்போ ஆன்சர் கவுதும் 16:5:9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 2/5 எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், 3/8 எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுவோம், கழிச்சோம் அப்படின்னா சமூகங்கள் கிடைச்சது, அவ்வளோதான். இப்போ ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அனைத்து கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நம்மளும் கண்டினியூ வீடியோ போட பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக போடுவோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் கண்டினியூ பண்ணுறது சொல்கிறீங்க, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டீம் மிஸ் குறிப்போர் எப்போ லேட்டாக போனாலும் நம்ம லேட்டாலாம் போகணும்னு நினைக்க மாட்டோம், எப்பயுமே நம்ம ஆரம்பித்தாச்சு கண்டிப்பாக முடிச்சிடும். 60 நாள் பிளான் பண்ணிக்கோம், 60 நாட்கள் மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடு. நன்றி.